இன்னையை பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி விழா. காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்பொழுதும் போல் ஒரு ஆர்சி காரை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பட் எல்லா நாள் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் இதுக்கு நம்ம ட்ரை பண்ணிடாத ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாது, அதே ஆர்சி காரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரேசிங் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6-wheel ஆர்சி கார். மான்ஸ்டர் ட்ரக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 6-wheel வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ஆர்சி காரு. பட் ஆர்சி கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா 6-wheel இருக்குது, 4-wheel இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு 4-wheeler கார் இருக்குது. ஸோ 4-wheeler பெஸ்ட்டா 6-wheel பெஸ்ட்டா அப்படின்ற ரெண்டு காருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேசிங் காம்படிஷன் அண்ட் ஃபைட்டிங் காம்படிஷன் இந்த மாதிரி வந்து ரெண்டு காரில் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கைஸ், அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன மாதிரி என்ன 6-wheel ஆர்சி கார் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாய்ஸ், இது தாங்க நம்மளுடைய 6-wheel மான்ஸ்டர் ஆர்சி கார். யார் யாரெல்லாம் இந்த ஆர்சி கார் வந்து இதுக்கு முடிவு பார்த்துருக்கீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மி தான், 1900 கரெக்டாக வருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை வேறு யாரும் அதை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது, நம்ம வந்து ரேசிங்காக தான் இந்த ஒரு 6-wheel வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காரை வெளில எடுப்போம். நல்லா வடா சைஸில் இருக்குங்க, ரொம்ப பெரிய வடா சைஸு. அண்ட் கண்ட்ரோலர் பாருங்க, அத்தி எத்தாவது தண்டி கண்ட்ரோலரு, இவ்வளோ பெரிய கண்ட்ரோலர் நம்ம பார்த்ததே இல்லையாங்க. மொட்டை தண்டியாக இருக்குங்க பயங்கரமாக. அண்டு இதுக்கான பேட்ரி சார்ஜிங்கான கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சி 4 கிட்டத்தட்ட பேட்ரி வந்து இருக்குது, இதை நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போவே. சி திஸ் காய் செம்ம பொடா சைஸில் இருக்குங்க. ஆர்டர் பண்ணும்போது பிக்சரில் பார்க்கும்போது ஏதோ பிக்சர் தான் இப்படி இருக்கும் போல் நார்மல் சைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப மான்ஸ்டர் ட்ரக், ரொம்ப மான்ஸ்டர் சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 engine, மற்ற வெஹிக்கிள் மாதிரி இது வந்து கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக வந்து டிசி மோட்டர் வந்து ரன் ஆகும். இந்த வீலும் வந்து சுத்தம், இந்த வீலும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். ஸோ ரெண்டுலேயும் பவர் வந்து சேமாக வந்து இருக்கிறதுனால இன்னமும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து போகும். அதனால வந்து மேடு பள்ளம் குண்டு குழி மரம் கொடி செடின்னு எதில் வேணால் விட்டு நம்ம விட்டு ஏற்றி போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதுக்கு ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா படாய் சைஸில் இருக்கு, ரொம்ப படா சைஸ். ஓகே ஓகே, நம்மளுடைய இந்த 6-wheel மான்ஸ்டர் கார்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு அண்ட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, காமான் கைஸ், இப்போ ரிமோட்டையும் ஆன் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணலாமா? 3-2 எதிர்பார்த்தது தான். ஓ மை காட், வேற அளவில் ஃபஸ்ட்டாக போகுதுங்க. இதை மேலே வச்சுலாம் டேபிள் வச்சுலாம் ட்ரை பண்ண முடியாது, தாரையில் வச்சு தாங்க ட்ரை பண்ணோம். ரேடியா ரேடியா ரெடி, 3-2-1. கைஸ், நம்மளுடைய இந்த மான்ஸ்டர் கார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது ரீசன் நம்ம என்ன சொன்னது போல் இதுவும் இதுவும் சுத்தம் பாருங்கள் சரிங்களா. இதான் 4-wheel எக்ஸ்ட்ரா பவர். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த கார் கூட இதே மாதிரி இன்னொரு ஒரு கார், அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சோட்டா சைஸ் தான். பட் இருந்தாலும் பார்க்க காமெடி தான் இருக்கும். என்னடா இத்தனை ஒன்று காருக்கும் இவ்வளோ பெரிய பொல சைஸ் காருக்கு ரேசர்ன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. எஸ் உண்மையில் தான் சொல்கிறேன், இது ரெண்டுக்கு தான் இப்போ நம்ம இந்த ரேசிங் வந்து பண்ண போகிறோம். இது வந்து 4-wheel மான்ஸ்டர் கார், இது 6-wheel படா 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 6 மான்ஸ்டர் கார். ரெண்டையும் மோத விட்டு சும்மா திரிக்க விட்டு இப்போ நம்ம பன் பண்ண போகிறோம். கமான் கைஸ், கைஸ் வாங்க கைஸ், நம்மளுடைய ரேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆறு வீல் கொண்ட வடா சைஸ் மான்ஸ்டர் ட்ரக்கா இல்லை நாலு வீல் கொண்ட சோட்டா சைஸ் ட்ரக்கா அப்படின்றத ரெண்டுக்கும் இப்போ நம்ம வந்து ரேசிங் காம்படிஷன் அண்ட் வந்து ஃபைட்டிங் காம்படிஷன் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரேசிங் அண்ட் ஃபைட்டிங் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணுறது முடியும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. எது எதுக்குலாம் வந்து ரேசிங் வைக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் நம்மளோட ரேசிங் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி பண்ணு சரி பண்ணி வடாசிஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சோட்டாசிஸ் கார். இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக புட்டிங் அடிச்சுட்டு போகுது. இது வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து போகுதுங்க. இப்படியும் இதில் வந்து ரெண்டு இன்ஜின் முன்னாடி சுற்றுது பின்னாடி சுற்றுது. பட் இது வெயிட்டுக்கு இது ஸ்லோவாக போகுது. இது ஃபாஸ்ட்டாக போகுது. சூப்பர். ஓகே இப்போ ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மோதல் சேலஞ்ச். காம் ஆன். 1 2 3. இந்த வடாசிஸ் மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோதி இந்த சோட்டாசிஸ் காருக்கு மேலே இது மேலே மோதி இது வெயிட்டுக்கு இது குட்டியாக இருந்துச்சு கீழே விழுதுங்க. பட் இதுலேருந்து என்ன தெரியுனா இது வந்து 2000 ருபீஸு. பட் இது 1000 ருபீஸு. ஸோ கடுகு சிரித்தாலும் காரம் குறையாமாங்களா அந்த மாதிரி வந்து இந்த சின்ன ஆர்சி கார் வந்து வேற லெவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இது இத்தா தண்டி இருக்கிறது வேஸ்ட்டு தான். எனிவே கைஸ் இந்த ஒரு ரேசிங் சேலஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஆர்சி டாய்ஸ் வச்சு நம்ம வந்து ரேசிங்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறையா கமெண்ட் பண்ணிங்க வேணும் அப்படி சொன்னிங்கன்னா அடுத்த அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கி மோதி தெரிக்க விடுவோம். ஆனால் வந்து ஃபாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா சீஸ் தான் வின் பண்ணிச்சு. அது சேம் சண்டேலையும் அதான் வின் பண்ணிச்சு. சீட்டு முன்னானது நியூ ரேசிங் வீடியோ தான் ஸ்டார்ட் ஆகும். சரி.